நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான கண்டுபிடிப்பாளர் மாநாடு நடைபெற்றது. நெல்லை வண்ணாரப்பட்டை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் மண்டல அளவிலான ஐஐசி நிறுவனங்களின் கண்டுபிடிப்பாளர் மாநாடு நடைபெற்றது. மத்திய அரசின் கல்வி அமைச்சகமும் அகில இந்திய தொழில்நுட்பக் கழகமும் இணைந்து 2018 நாடு முழுவதும் உள்ள அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களிலும் புதுமை கலாச்சாரத்தை முறையாக வளர்க்கும் நோக்கத்துடன் புத்தாக்க நிறுவனத்தை நிறுவியுள்ளது. உலக அளவில் உலகின் மிகப்பெரிய சிறந்த கண்டுபிடிப்பு மாதிரியை முறையாக நிறுவுவதற்கான முயற்சிகளை மத்திய கல்வி அமைச்சகமும் மேற்கொண்டு வருகிறது. இந்நிறுவனமானது உயர்கல்வி நிறுவனங்களில் நிறுவப்பட்ட புதுமை கண்டுபிடிப்பு அமைப்புகளுக்கு வழிகாட்டுதல்களையும் ஆண்டுதோறும் மேற்கொள்ள வேண்டிய பணிகளை பட்டியலிட்டுள்ளது. அதன்படி செயலாற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு நட்சத்திர அந்தஸ்தை மத்திய அரசு வழங்கி வருகிறது. 2018 முதல் 2023 நெல்லை எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரி நட்சத்திர அந்தஸ்தை பெற்று வருகிறது. மேலும் மாணவர்களுக்கு தொழில் தொடங்குவதற்கு ஆலோசனைகளையும் திறன் மேம்பாட்டை கண்டறிந்து கருத்தரங்குகளையும் கண்டறிந்து வருகிறது. கண்டுபிடிப்புகளை உருவாக்கிய மாணவர்களுக்கு நிதி உதவிகளை அளித்து புதுமை கண்டுபிடிப்பு படைப்புகளை முழுமையாக உருவாக்க ஐஏசி உதவுகிறது. இது குறித்த மண்டல அளவிலான மாநாடு எஃப்எக்ஸ் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு ஸ்காட் கல்வி குழும நிறுவனர் கிரீட்டஸ் பாபு தலைமையேற்று உரை நிகழ்த்தினார். தலைமை சிறப்பு விருந்தினராக அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் சேர்மன் சீதாராம் காணொளி மூலம் சிறப்புரையாற்றினார். கௌரவ விருந்தினர்களாக மத்திய அரசின் புத்தாக்க நிறுவன உதவி இயக்குனர் தீபன் சாஹி, நோவா கார்பன் நிறுவன மேலாண்மை இயக்குனர் அந்தோனி தாமஸ் ஆகியோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் உதவி இயக்குனர் தீபன் சாஹி முன்னிலையில் சம வாய்ப்பு உருவாக்கத்தையும் ஸ்டார்ட் அப் உருவாக்கத்தை பற்றியும் கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையடுத்து கல்லூரிகளில் செயல்படும் இனோவேஷன் நிறுவனங்களின் நிர்வாக உறுப்பினர்கள் பங்கேற்ற அறிவு பகிர்வு அமர்வு நிகழ்ச்சி, அடல் டிங்கரிங் இணைப்பு, கண்டுபிடிப்பு தூதுவர், கண்டுபிடிப்பு யுக்தி, தொழில்நுட்ப யுக்தி உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் பேசினார். இந்நிகழ்வில் கல்லூரிகளில் செயல்படும் புதுமை கண்டுபிடிப்பு நிறுவனங்கள் தங்களுடைய கண்டுபிடிப்பு படைப்புகளை காட்சிப்படுத்தினார்கள். மேலும் அந்நிறுவனங்கள் தங்களது சிறப்பான செயல்பாடுகளை பதாதைகள் மூலம் காட்சிப்படுத்தியிருந்தனர். இதனிடையே கண்டுபிடிப்பு நிறுவனங்களிடையே நேருக்கு நேர் கலந்துரையாடல் நிகழ்ச்சி ஆய்வகங்களில் நடைபெற்றது. அதில் புதிய கண்டுபிடிப்பு பற்றி விளக்கம் அளிக்கப்பட்டது. இதில் கண்டுபிடிப்பு மற்றும் திறமைகள் தனித்தன்மை அடிப்படையில் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர். இந்நிகழ்ச்சியில் பொது மேலாளர் ஜெயக்குமார், கிருஷ்ணகுமார், கல்வி முதல்வர் முனைவர் வேல்முருகன், தொழில் முனைவோர் துறை இயக்குனர் பூபாலராயன், ஒருங்கிணைப்பாளர் பிரேமானந்த் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். இதற்கான ஏற்பாடுகளை ஐடி துறை பேராசிரியர்கள் செய்திருந்தனர். Today we are here to celebrate our 17th Institutions Innovation Council Regional Meet at Tirunelveli, Tamil Nadu. This is the third regional meet we are conducting in the state of Tamil Nadu. Already we have done it Coimbatore and Chennai. And for both Coimbatore and Chennai, it was super success. And we have received huge involvement and participation of more than 1400 to 1500 faculty and student innovators. And more than 300 institutions in each of the regional meet. And I am very much happy to see that in this third regional meet of the state, especially at this Tirunelveli, again we are having the similar level of participation of more than 700 faculty, student and ecosystem enablers from almost more than 200 institutions are gathered here. And we have many open house events like exhibition round, IIC posters display round, then Udyami Bazaar round, and also we have the knowledge sharing session and other innovation roundtable tracks and everything. And I'm very much happy and enthusiastic, also equally excited that whole event is going very successful way, and host institutes put all their efforts to make this program well organized and engaging all these invited participants to utilize the time very effectively. And under the able leadership of Chairman Sir and also the industry people are here, everybody is providing their collaboration and their mentoring supports to all these institutions, even the individual participants, so that they will go with enriched knowledge and also learning, so that they will improve the ecosystem in their institutions and also will help other faculty members and the students to work on their ideas. And gradually every institute will think about that the kind of culture, the startup and innovation culture in their institutions will grow, and it will help the regions to become innovative, and finally the state will become one of the best performing innovative and entrepreneur state, and then gradually the country will become also one of the knowledge powerhouse and the innovative country.
and we will create more sustainable innovations to address this global challenges. And this regional meet is one step forward in this direction, and this IIC, Institutional Innovation Council, and all the other programs are actually helping and preparing our institutions to towards in this direction. See, this regional meet of innovation and entrepreneurship organized by ACT and Ministry of Education is one of the great initiatives for the country, because our country has got the youth power maximum in the world, and as such, if only we can make them more entrepreneurs or more skilled people to initiate business, and in production and in business, in administration, everything, our country can grow like anything, and our people can be employed much better, and also our income generation can go very high extreme, and our country can become really a superpower if only our youth can be trained and used in this way. As such, the government is taking a lot of initiative. Greatly, people like sir and so on are doing great initiative to push the people through innovation and entrepreneurship, and for the growth of the community, for the growth of the society, and also for the country. So in that way, this initiative is in southern state. We are already taking so many initiatives in this line, taking up startups and also giving training and entrepreneurship orientation. Now this is a next milestone for our further growth on this innovation and entrepreneurship. I greatly appreciate the Ministry of Education people, as well as the AICT and our regional MSME and so on, for this encouraging and supportive of this initiative. Thank you so much.